மூன்று மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை கனிம வேதியியல், இயற்பியல் வேதியியல், கரிம வேதியியல் ஆக இந்த பாடங்களிலிருந்து மொத்தம் 12 பாடங்களை தேர்ந்தெடுத்து அதற்குரிய விடைகளை சரிபார்த்து தெளிவுற தேர்ச்சி பெற்று அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை படித்தால் 15 வினாக்களுக்கு எளிதில் விடையளித்து மொத்தம் 45 மதிப்பெண்களை மிக எளிமையாக பெறலாம். அடுத்தது 5 மதிப்பெண் வினாக்கள். இதில் பிரிவு இ கரிம வேதியியலில் கார்பானில் சேர்மங்கள் பாடம் 18, பாடம் 22 ஆகிய இரு பாடங்களிலிருந்து கேட்கப்படும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். பிரிவு ஆ இயற்பியல் வேதியியலில் மிகச்சிறிய பாடங்களான பாடம் 9, 10, 11 இவற்றிலிருந்து 3 வினாக்களுக்கு விடையளித்துவிட்டு, பிரிவு ஆயில் கனிம வேதியியலில் எப் தொகுதி தனிமங்கள் ஒரு உலோகம் பிரித்தெடுத்தல் இந்த வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதினால் அந்த 5 மதிப்பெண் வினாவில் மொத்தம் 35 மதிப்பெண்களை மிக எளிமையாக பெறலாம். கடைசியாக பகுதி 4, வினாயன் 64 முதல் 67 வரை கேட்கப்படும் மொத்தம் 4 வினாக்களில் உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் ஏதேனும் மூன்றினை தேர்ந்தெடுத்து விடையளித்தால் 30 மதிப்பெண்கள் பெறலாம். இறுதியாக மிக மிக முக்கியமான குறிப்பு, இந்த கல்வியாண்டில் அரசு மூலமாக நமக்கு நடத்தப்பட்ட அரையாண்டு தேர்வு, மாதிரி திருப்புதல் தேர்வு, திருப்புதல் தேர்வு இவற்றுடன் மார்ச் 2016, மார்ச் 2017 ஆகிய 5 வினாக்களில் கேட்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி பார்த்து பயிற்சி செய்து கொண்டால் வேதியியல் பாடத்தில் முழு மதிப்பெண் பெறுவது நிச்சயம். அவ்வண்ணமே நீங்கள் அனைவரும் பெற்று உயர்கல்வி பயில வாழ்த்தி விடையணி விடையளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.